வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இடிடபிள்யூ அகாடமி எந்த எக்ஸாம் சிலபஸ் எடுத்தாலும் குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் காவலர் எஸ்ஏ எக்ஸாம்ஸில் மிக முக்கியமான டாபிக் எதுனா தென்னிந்திய வரலாறு அதில் ஒரு முக்கியமான பாடமான தக்காணம் எனும் நிலப்பகுதி மற்றும் அதை ஆண்ட மன்னர் வம்சங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கோல் குறி வினா வீடைகளாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற கேள்விகள் தொடர்ச்சியாக தொகுக்கப்பட்டிருக்கு அதாவது ஒரு கதை கேட்குற மாதிரி நிகழ்வுகள் கண்டினியூவஸாக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சிங்கன்னா இது சம்மந்தமான எல்லா கேள்விகளுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம் நண்பர்களே நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் உங்கள் உங்கள் நண்பர்களும் ஜெயிக்க உதவி பண்ணும் ஆகவே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேற்கொண்டு இந்த சேனலில் வரப்போகிற வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் புது வியூவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே தெரிய வரணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான தடவை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவின் தெற்கு பகுதியான தக்காணம் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை தட்சண என்று அழைக்கப்படுகிறது வட இந்தியாவை தென்னிந்தியாவிலிருந்து பிரிக்கும் நிலப்பரப்பு எது அல்லது எவை விந்திய சாத்புற மலைகள் பிரிக்குது அதே மாதிரி நர்மதை தபதி ஆறுகளும் பிரிக்குது ஆகவே இந்த கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி சிந்து நதி அப்படிங்கிறது வட இந்தியாவையும் பாகிஸ்தானியும் இல்லைனா பஞ்சாப் மாகாணத்தையும் பாகிஸ்தானையும் பிரிக்கிற ஒரு நதி அது மூன்றாவது கேள்வி தக்காணத்தை ஆண்ட சாளுக்கியர்களின் காலம் என்ன சாளுக்கியர்களே மூன்று வகையாக பிரிக்கலாம் முற்கால மேலை சாளுக்கியர்கள் அப்புறம் பிற்கால மேலை சாளுக்கியர்கள் அப்புறம் கீழே சாளுக்கியர்கள்னு பிரிக்கலாம் மொத்தமாக சாளுக்கியர்களின் காலம் எது தக்காணத்தை ஆண்ட சாளுக்கியர்களின் காலம் எது அப்படின்னு கேள்வி கேட்டால் நீங்கள் சொல்ல வேண்டிய விடை கிபி ஆறாம் நூற்றாண்டிலிருந்து பன்னெண்டாம் நூற்றாண்டு வரை தக்காணத்தை சாளுக்கியர்கள் ஆண்டார்கள் இது சம்மந்தமாக ஒரு குறிப்பு கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோ முழுக்க இது மாதிரி நிறைய குறிப்புகள் வர இருக்கின்றன ஆகவே தொடர்ச்சியாக அந்த வீடியோவை பாருங்கள் முற்கால மேலை சாளுக்கியர்களின் காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி ஆறாம் நூற்றாண்டிலிருந்து எட்டாம் நூற்றாண்டு வரை பிற்கால மேலை சாளுக்கியர்களின் காலம் என்னென்னா கிபி பத்தாம் நூற்றாண்டிலிருந்து பன்னெண்டாம் நூற்றாண்டு வரை கீழே சாளுக்கியர்களின் காலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி ஏழாம் நூற்றாண்டிலிருந்து பன்னெண்டாம் நூற்றாண்டு வரை சாளுக்கியர்கள் தங்களது அரசை ஏற்படுத்திய பகுதி இன்றைக்கு எந்த மாநிலம் கர்நாடக மாநிலத்தில் இருக்கிறது முற்கால மேலை சாளுக்கியர்களின் தலைநகரம் இது முற்கால மேலை சாளுக்கியர்களின் தலைநகரம் வாதாபி வாதாபி சாளுக்கிய மரபிற்கு அடித்தளமிட்டவர் யார் விடை முதலாம் புலிகேசி சாளுக்கிய அரசர்களில் மிக சிறந்த அரசர் யார் சாளுக்கிய மரபிற்கு அடித்தளமிட்டவர் முதலாம் புலிகேசி சாளுக்கிய அரசர்களில் மிக சிறந்த அரசர் யார் விடை இரண்டாம் புலிகேசி அரசரின் படையெடுப்பை எதிர்த்து நின்று வென்றவர் யார் விடை இரண்டாம் புலிகேசி பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மனை வென்று சேர சோழ பாண்டியரிடம் நட்பு ஏற்படுத்தி கொண்டவர் யார் இதற்கு விடயம் இரண்டாம் புலிகேசி மகேந்திரவர்மனின் மகன் நரசிம்மவர்மன் இரண்டாம் புலிகேசியை கொன்ற வருடம் எது பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மனை வென்றவர் தான் இரண்டாம் புலிகேசி இல்லையா அவருடைய மகன் யாருடைய மகன் மகேந்திரவர்மனின் மகன் நரசிம்மவர்மன் இரண்டாம் புலிகேசியை கொன்ற வருடம் எது விடை கிபி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு வாதாபி கொண்டான் என புகழப்பட்டவர் யார் அதுதான் இரண்டாம் புலிகேசியை கொன்ற பின் வாதாபி கொண்டான் என புகழப்பட்டவர் யார் அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மன் என்ன முதலாம் நரசிம்மவர்மன் நம்ம இதுவரைக்கும் பார்த்தது முற்கால மேலை சாளுக்கியர்களின் மரபு அடுத்து நம்ம பார்க்க போறது பிற்கால மேலை சாளுக்கியர்களின் மரபை பார்க்க போறோம் பன்னெண்டாவது கேள்வி பாருங்க பிற்கால மேலை சாளுக்கியர்களின் மரபை தொடங்கி வைத்தவர் யார் இடை இரண்டாம் தைலப்பா பிற்கால மேலை சாளுக்கியர்கள் மரபின் சிறந்த மன்னர்கள் யார் ஒரு குறிப்பாக கொடுத்துருக்கோம் இரண்டாம் சோமேஸ்வரன் இரண்டாம் ஜெயசிம்மன் ஆறாம் விக்ரமாதித்தன் இந்த மூன்று பேர் பிற்கால மேலை சாளுக்கியர்களின் மரபின் சிறந்த மன்னர்கள் பிற்கால மேலை சாளுக்கியர்களின் தலைநகரம் எது டை அவர்கள் கல்யாணியை ஆண்ட பிற்கால மேலை சாளுக்கியர்கள் என்றே அழைக்கப்படுகிறார்கள் சரியான விடை கல்யாணி என்பது கல்யாணியை ஆண்ட சாளுக்கியர்களில் இறுதி அரசர் யார் கல்யாணியை ஆண்ட சாளுக்கியர்கள்னு சொன்னாலே அவர்கள் பிற்கால மேலை சாளுக்கியர்கள் அவர்களில் இறுதி அரசர் யார் விடை நான்காம் சோமேஸ்வரன் பதினஞ்சாவது கேள்வி பாருங்க பின் வருபவர்களில் சாளுக்கியர்களிடம் திரை செலுத்தியவர்கள் யார் சரியான விடை என்னென்னா யாதவர்களும் திரை செலுத்தியிருக்காங்க காகதியர்களும் திரை செலுத்தியிருக்காங்க ஹொய்சாளர்களும் திரை செலுத்தியிருக்காங்க ஆகவே இந்த கேள்விக்கு சரியான விடை மேற்கண்ட அனைவரும் தேவகிரியை ஆண்ட யாதவர்கள் வாரங்களை ஆண்ட காகதியர்கள் துவாரக சமுத்திரத்தை ஆண்ட ஹொய்சாளர்கள் ஆகவே இந்த கேள்விக்கு சரியான விடை மேற்கண்ட அனைவரும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கீழே சாளுக்கியர்களின் மரபு கீழை சாளுக்கியர்களின் மரபை தோற்றுவித்தவர் யார் பிடை விஷ்ணுவர்தன் விஷ்ணுவர்தன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் புலிகேசியின் சகோதரர் இதை கூட ஒரு கேள்வியை கேட்கலாம் இரண்டாம் புலிகேசியின் சகோதரரின் பெயர் என்ன விஷ்ணுவர்தன் கீழை சாளுக்கியரின் தலைநகரம் எது கீழை சாளுக்கியர்களின் தலைநகரம் எது விடை வெங்கி கீழே சாளுக்கியர்களின் காலத்தில் சிறந்து விளங்கிய மொழி எது கீழை சாளுக்கியர்களின் காலத்தில் சிறந்து விளங்கிய மொழி தெலுங்கு கீழே சாளுக்கிய மன்னர்கள் யாருடன் திருமண உறவு வைத்திருந்தனர் கீழே சாளுக்கிய மன்னர்கள் சோழர்களுடன் திருமண உறவை வைத்திருந்தனர் இதை பற்றி ஒரு முக்கியமான குறிப்புகள் இருக்குன்னு பாருங்க இத்திருமண உறவின் வழி தோன்றிய வாரிசு குலத்தூங்க சோழன் கேள்வி எப்படி வரலாம் கீழை சாளுக்கிய மரபு சோழர்களுடன் திருமண உறவின் வழி தோன்றிய வாரிசு யார் விடை குலத்தூங்க சோழன் கீழை சாளுக்கிய பேரரசை சோழ பேரரசுடன் இணைத்து சோழ நாட்டு மன்னரானார் குலத்துங்க சோழன் ஆகவே கீழை சாளுக்கிய மரபின் கடைசி மன்னர் இது ஒரு மிக மிக முக்கியமான கேள்வி யாருன்னு பார்த்தீங்கன்னா குலத்துங்க சோழன் இருபதாவது கேள்வி சாளுக்கிய மன்னர்கள் போற்றி வளர்த்த மதம் எது சந்தேகமே வேணாம் அவர்கள் போற்றி வளர்த்த மதம் இந்து அடுத்தது இந்திய கோயில் கட்டடக்கலையின் தொட்டில் என அழைக்கப்படுவது எது விடை ஐஹோலே இதுவும் அடிக்கடி கேட்கப்படுற ஒரு கேள்வி ஐஹோலே அப்புறம் ஐஹோலே கல்வெட்டுகளை படைத்த ரவி கீர்த்தி யாரிடம் அவைப்புலவராக இருந்தார் விடை இரண்டாம் புலிகேசியிடம் அவர் அவைப்புலவராக இருந்தார் ஐஹோலவில் மொத்தம் எத்தனை கோயில்களை சாளுக்கியர்கள் கட்டினார்கள் என்று கூட கேள்வி வரலாம் விடை என்னென்னா எழுபதுக்கும் மேற்பட்ட கோயில்களை அவர்கள் கட்டினார்கள் மிக முக்கியமான இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா விருபாக்சர் கோயில் அப்படின்னு ஒன்று இருக்குது அது காஞ்சி கைலாசநாதர் கோயில் போலவே கட்டப்பட்டது அது பட்டாடக்கல்லில் உள்ள கோயில் அதை கட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராணி லோகமகா தேவியார் அவர்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தக்காணத்தை ஆண்ட இன்னொரு மரபு ராட்டிரக்கூடர்கள் அவர்களை பற்றிய வரலாறு பார்க்க போறோம் ராட்டிரக்கூடர்கள் யாருடைய வழி வந்தவர்கள் விடை வடநாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருந்த ரத்தோர்களின் வழி வந்தவர்கள் தான் ராட்டிரக்கூடர்கள் ராட்டிரக்கூடர் என்னும் சொல்லுக்கு ராட்டிடம் என்னும் பகுதியை ஆளும் உரிமை பெற்றவர்கள் என்று பெயர் ராஷ்டிரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதான் ராட்டிடம் அடுத்தது பதாமியை ஆண்ட இரண்டாம் கீர்த்திவர்மனிடம் ராட்டிரக்கூட அலுவலர் தந்தி துர்கா எல்லோராவை கைப்பற்றிய வருடம் எது தந்தி துர்கா அப்படிங்கிறவர் யாருன்னா பதாமியை ஆண்ட இரண்டாம் கீர்த்திவர்மனிடம் அலுவலராக இருந்தவர் அவர் எல்லோராவை கைப்பற்றிய வருடம் எது விடை கிபி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு இந்த ஒரு கேள்வியிலிருந்து நிறைய கேள்வி கேட்கலாம் இரண்டாம் கீர்த்திவர்மனை தோற்கடித்து வாதாபியை கைப்பற்றியவர் யார் யாருன்னா அவரிடம் அலுவலராக வேலை செய்த தந்தி துர்கர் அவர்கள் ராட்ட கூட மரபை தோற்றுவித்தவர் யார் சந்தேகமே வேணாம் அதே தந்தி துர்கர் அவர்கள் இல்லை இல்லைன் இருக்கு தந்தி துர்கா ஆக்சுவலாக ஒரு பேர் டர்களின் தாய்மொழி எது ராட்டகூடர்களின் தாய்மொழி எதுனா கன்னடம் பல்லவ மன்னனுடன் திருமண ஒப்பந்தம் செய்த ராட்டிரக்கூட அரசர் யார் விடை தந்தி துர்கா திருமணம் ஒப்பந்தம் செய்த ஆண்டு எதுன்னு கூட கேள்வி வரலாம் சரியான விடை கிபி எழுநூத்தி ஐம்பது ராட்டகூட தலைநகர் எது அப்படின்னு கேட்கலாம் ராட்டகூட தலைநகர் எதுனா மால்கேட் தந்தி துர்கா இறந்த ஆண்டு எதுனா கிபி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு தந்தி துர்காவிற்கு பிறகு பட்டமேற்றவர் யார் தந்தி துர்காவிற்கு பிறகு பட்டமேற்றவர் முதலாம் கிருஷ்ணன் அவர்கள் எல்லோரா கைலாசநாதர் குடைவரை கோயிலை கட்டியவர் யார் இதற்கும் முதலாம் கிருஷ்ணன் என்பதே விடை மாலவ பகுதியை தம்முடன் இணைத்துக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் தண்டிவர்மனை வென்றவர் யார் விடை துருவன் பல்லவ மன்னன் தண்டிவர்மனை மட்டுமல்ல கண்ணோஜ் மன்னன் சக்கரை யுத்தனையும் யார் வென்றதுன்னு பார்த்தீங்கன்னா துருவன் வென்றார் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி பாருங்க தக்கோளம் போரில் சோழர்களை வென்று தஞ்சாவூரை கைப்பற்றி ராமேஸ்வரம் வரை வந்தவர் யார் இடை மூன்றாம் கிருஷ்ணன் ராற்ற கூட அரசர்களில் மிக சிறந்த மன்னர் யார் ராட்டகூடர்களில் மிக சிறந்த மன்னர் யார் மிக சிறந்த மன்னர் மூன்றாம் கோவிந்தர் யாருடைய காலத்தில் ராட்டகூட நாடு புகழின் உச்சத்தை அடைந்தது புகழின் உச்சத்தை ராற்றகூட நாடு அடைந்தது யாருடைய காலத்தில் என்றால் துருவனுடைய காலத்தில் ராட்டகூடர்களின் கடைசி அரசர் யார் ராட்டகூடர்களின் கடைசி அரசர் கர்கா என்பவர் மிக முக்கியமான அடுத்த கேள்வி ராட்டகூட அரசர்களில் வட இந்தியா மீது படையெடுக்காத அரசன் யார் அமோகவர்ஷன் கன்னட மொழியில் கவிராச மார்க்கம் எனும் நூலை எழுதியவர் வட இந்தியாவின் மீது படையெடுக்காத அதே அமோகவர்ஷர் தான் கன்னட மொழியில் கவிராச மார்க்கம் என்னும் நூலை எழுதினார் அமோகவர்ஷன் பற்றிய சில குறிப்புகள் இருக்கின்றன மேற்கொண்டு ராட்டக்கூடர்களின் குறிப்புகள் இருக்கின்றன பாருங்கள் மூன்றாம் கோவிந்தனுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோக வருஷன் அமோக வருஷன் எப்போ ஆட்சிக்கு வந்தார் மூன்றாம் கோவிந்தனுக்கு பிறகு பதினாலு வயதில் அரியணை ஏறினார் அவர் சாளுக்கியர்களை வென்று வெங்கியை கைப்பற்றினார் சாளுக்கியர்களை வென்று வெங்கியை கைப்பற்றினார் கோட்டுக்கு கீழே உள்ளதெல்லாம் ராட்டக்கூடர்களை பற்றிய பொதுவான குறிப்புகள் ராட்டக்கூடர்களை யார் துவங்கி வைத்தானா தந்தி துர்கா அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் முதலாம் கிருஷ்ணன் அதற்கு பிறகு இரண்டாம் கோவிந்தன் அதற்கு பிறகு துருவன் அதன் பிறகு மூன்றாம் கோவிந்தன் அதற்கு பிறகு அமோகவர்ஷன் அதன் பிறகு மூன்றாம் கிருஷ்ணன் கடைசி மன்னர் இரண்டாம் கர்கா என்பவர் அதற்கு பிறகு ஒரு முக்கியமான குறிப்பு இருக்கு பாருங்கள் ஒரே பாறையால் குடையப்பட்ட உலகிலேயே மிகப்பெரிய பாறை கோயில் எதுனா எல்லோரா கைலாசநாதர் கோயில் அதற்கு பிறகு ராட்ட குடர்கள் கட்டிய இன்னொரு முக்கியமான கோயில் எதுனா எலிபண்டா குகை கோயில் அது எங்கே இருக்குன்னா மும்பைக்கு பக்கத்தில் இருக்குது அதை பற்றி ஒரு குறிப்பு பார்க்கலாம் எலிபண்டா அப்படிங்கிறது ஒரு சிவன் கோயில் அதுக்கு பெயர் காரணம் என்னென்னா எலிஃபெண்ட் கோயிலில் இருந்த மிக பெரிய யானை சிற்பம் தான் அது எலிஃபெண்டா அப்படிங்கிற நேமுக்கு காரணம் இதுக்கு பெயர் வைத்தவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்த்துகீசியர்கள் மிக முக்கியமான இன்னொரு குறிப்பு அமோகவர்ஷத்தைப் பற்றி அமோகவர்ஷரின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்சுவ உதயம் என்னும் நூலை எழுதிய ஜினசேனர் அவர்தான் அமோகவர்ஷரின் ஆசிரியர் இந்த பார்சுவ உதயம் அப்படிங்கிறது பார்சுவநாதரின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல் இதற்குப் பிறகு நம்ம பார்க்கப் போகிறது ஹொய்ஸாலர்களைப் பற்றிய வரலாற்று கேள்விதர்கள் கிபி பதினாலாம் நூற்றாண்டுகளில் ஹொய்சாளர்கள் ஆண்ட பகுதி எது விடை துவார சமுத்திரம் கொய்சால மரபில் குறிப்பிடத்தக்க அரசராக கருதப்படுபவர் யார் விஷ்ணுவர்தனார் மாரவர்மன் சுந்தரபாண்டியனை தோற்கடித்து சோழ நாட்டு பகுதிகளை மூன்றாம் ராஜராஜனுக்கு மீட்டு கொடுத்த ஹொய்சால அரசர் யார் முக்கியமான கேள்வி இடை இரண்டாம் நரசிம்மன் ஹொய்சால மரபின் பிற்கால மன்னர்களில் சிறந்தவர் யார் இடை மூன்றாம் பல்லாலா அவர்கள் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி பத்தில் மாலிகபூரால் தோற்கடிக்கப்பட்டவர் கிபி ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டில் மதுரை சுல்தானிடம் தோற்று ஹொய்சால பேரரசு முடிவுற வித்திட்டவர் யார் இந்த கேள்விக்கும் விடை மூன்றாம் பல்லாளா ஹொய்சால பேரரசின் கடைசி அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான்காம் பல்லாளா கொஞ்சம் கான்ட்ரடிக்டரியாக இருக்கும் ஆனாலும் இதுதான் உண்மை ஹொய்சால பேரரசு முடிவுற வித்திட்டவர் மூன்றாம் பல்லாளா பேரரசின் கடைசி அரசர் நான்காம் பல்லாளா நாற்பத்தி நான்காவது கேள்வி தவறான இணை எது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு இதில் தவறான இணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் பல்லாளா ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் அப்படிங்கிறது ஒரு தவறான இணை ஆகவே இதுதான் தான் கொடுக்கப்பட்டுள்ள மற்ற மூன்றும் சரி முதலாம் விலி கி கிபி ஆயிரத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாம் வீர பல்லாளா என்பவர் கிபி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி இருபது இரண்டாம் நரசிம்மனின் காலம் ஆயிரத்தி நூற்றி இருபதிலிருந்து ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஐந்து நாற்பத்தி கேள்வி பீசாளர்களை பற்றி கேட்கப்பட்டுள்ள கேள்வி இது பின்வரும் வாக்கியங்களில் தவறானது எது கொய்ச்சாளர்கள் மைசூர் அரசு அமைவதற்கு வழி அமைத்தனர் இது மிக சரியானது பொய்சாளர்களை பொறுத்தவரைக்கும் இது சரியானது ஹொய்சாளர்கள் துவார சமுத்திரம் பேலூர் ஆகிய இடங்களில் கட்டப்பட்ட கோயில்களில் ராமாயணம் மகாபாரத காட்சிகள் சித்தரிக்கப்பட்டுள்ளன இதுவும் மிக சரியானது இதுலேருந்து எப்படி வேணால் கேள்வி வரலாம் ஹொய்ச்சாளர்கள் எந்தெந்த இடங்களில் கட்டப்பட்ட கோயில்களில் ராமாயண மகாபாரத காட்சிகள் சித்தரிக்கப்பட்டன அப்படின்னு கேட்கலாம் விடை என்னன்னா துவார சமுத்திரம் பேலூர் பிறகு ஹொய்ச்சாளர்கள் கட்டிய கோயில்களில் எந்தெந்த புராண காப்பிய காட்சிகள் சித்தரிக்கப்பட்டுள்ளன கூட கேள்வி கேட்கலாம் விடை ராமாயணம் மகாபாரதம் மூன்றாவது பாயிண்ட் பாருங்க ஹொய்ச்சாளர்கள் கன்னட மற்றும் சமஸ்கிருத இலக்கியங்களின் வளர்ச்சிக்கு அடிக்கோழியவர்கள் ஆவார் அடிக்கோழி ஆடிக்கோழியவர்கள் இருக்கு மன்னிக்க அடிக்கோழியர்கள் ஆவார் அப்படிங்கிறது தவறான ஒரு விடை ஆனால் ஹொய்சாளர்களின் அரசவையில் நிறைய கன்னட எழுத்தாளர்கள் கன்னட புலவர்கள் இருந்தார்கள் ஆனாலும் கன்னட மற்றும் சமஸ்கிருத இலக்கியங்களின் வளர்ச்சிக்கு அடி அடிக்கோழியவர்கள் அப்படிங்கிறது தவறானது நான்காவது பாயிண்ட் பாருங்க நியச்சந்திர கண்டி ராகவங்கர் நேசமித்ரன் ஆகியோர் ஹொய்சாளர்களின் காலத்தில் வாழ்ந்த மிகச்சிறந்த கன்னட இலக்கியவாதிகள் ஆவார்கள் இதில் கன்னடங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துக்கோங்க இது மிக சரியானது அப்போது கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்களில் ஆப்ஷன் மூன்று மட்டும் தவறானது என்ன கேள்வி கேட்டிருக்கோன்னா தவறானது தான் கேட்டிருக்கோம் ஆகவே ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் கல்யாணியை ஆட்சி செய்த மேலை சாளுக்கியர்களிடம் குறுநில அரசர்களாக இருந்தவர்கள் யார் இதை முன்னாடியே நம்ம கேள்விகளாக பார்த்துருக்கோம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாதவர்களும் திரை செலுத்தியிருக்காங்க ஹொய்சாளர்களும் திரை செலுத்தியிருக்காங்க காகதியர்களும் திரை செலுத்தியிருக்காங்க ஆனால் கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்களில் யாதவர்கள் இல்லை ஏ பாருங்கள் கொய்ச்சாளர்கள் திரை செலுத்தியிருக்காங்க அப்போ அவங்க குறுநில மன்னர்கள் காகதியர்களும் திரை செலுத்தியிருக்காங்க அப்போ அவங்களும் குறுநில மன்னர்கள் ஆகவே ஏ மற்றும் பி என்பது சரியான விடை கொய்சாளர்களை பற்றி இன்னும் சில குறிப்புகளை நம்ம பார்க்கலாம் இது இது வந்து கூட நிறைய கேள்விகள் வரலாம் சோச துவார சமுத்திரத்துக்கு கொய்ச்சாளர்களின் தலைநகரை மாற்றியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் சோச துவார சமுத்திரத்திற்கு கொய்ச்சாளர்களின் தலைநகரை மாற்றியவர் யாருன்னு கேட்டாலும் விடை விஷ்ணுவர்தர் இன்னும் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது விஷ்ணுவர்தனார் முதலாம் குலத்துங்கனிடமிருந்து கங்கவாடி பகுதியை கைப்பற்றினார் எந்த பகுதியை கைப்பற்றினார் கங்கவாடி என்ற பகுதியை கைப்பற்றினார் இன்னொன்று சிங்கனா என்ற யாதவ அரசரிடம் தோற்ற ஹொய்சால அரசர் யார் இரண்டாம் நரசிம்மன் சிங்கனா என்ற யாதவ அரசரிடம் தோற்ற ஹொய்சால அரசர் யார்னா இரண்டாம் நரசிம்மன் மிக முக்கியமான அடுத்த குறிப்பு கிபி ஆயிரத்தி முன்னூற்றி பத்தில் மாளிகப்பூரால் மூன்றாம் பல்லாளர் தோக்கடிக்கப்பட்டார் இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய அடுத்த குறிப்பு என்னென்னா இந்த வரிசை ஹொய்சால மன்னர்கள் ஆட்சி செய்த வரிசை முதலாம் வினியாதித்யன் முதல்ல அதுக்கப்புறம் விஷ்ணுவர்தனார் என்னதான் முதல் முதல்ல ஆண்டது முதலாம் வினியாதித்யனா இருந்தாலும் ஹொய்சால மரபை துவங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தனார் தான் அதற்கு பிறகு இரண்டாம் வீர பல்லாளர் அதன் பிறகு இரண்டாம் நரசிம்மன் அதன் பிறகு மூன்றாம் பல்லாளர் அதன் பிறகு நான்காம் பல்லாளர் பொய்சாளர்கள் பற்றி வேறு எந்த கேள்வியும் கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அடுத்து நம்ம பார்க்க போகிற கேள்விகள் காகதியர்களின் வரலாற்றை பற்றிய கேள்விகள் வாரங்களை ஆண்ட காகதியர்களின் தலைநகரம் எது அனுமகொண்டா என்பது சரியான விடை அதற்கு பிறகு தலைநகரத்தை அனுமகொண்டாவிலிருந்து வாரங்களுக்கு மாற்றிய காகதிய அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் பிரதாபருத்ரன் விடை முதலாம் பிரதாபருத்ரன் சோழர்களிடமிருந்து காஞ்சிபுரம் பகுதியை வென்று கலிங்கம் மற்றும் மேற்கு ஆந்திரம் மீது படையெடுத்த காகதீய அரசர் யார் விடை கணபதி இதில் இந்த இரண்டாம் புரோலா அப்படின்னு இருக்கார் இல்லையா இவர் காகதிய காகதீய அரசு மரபை தோற்றுவித்தவர் பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை அல்ல எது தவறானதுன்னு கேட்கப்பட்டிருக்கு பின்வரும் வாக்கியங்களில் எது சரியானவை அல்ல பாயிண்ட் பை பாயிண்டா படிச்சிடலாம் காகதீய அரசி ருத்ராம்பால் ஆட்சியில் நாடானது வளமும் அமைதியும் பெற்று விளங்கியது இது மிக சரி பிரதாபருத்ரன் காலத்தில் மாலிக் கபூர் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி ஒன்பதில் வாரங்கள் மீது படையெடுத்தார் இதுவும் மிக சரி கியாசுதீன் மகன் உலுக்கான் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி வாரங்களை தாக்கி பிரதாபருத்னை சிறைபிடித்தார் இதுவும் சரி இந்த மூணு பாயிண்ட்ல இருந்து கேள்வி எப்படி வேணா வரலாம் காகதிய நாட்டில் வளமும் அமைதியும் பெற்று விளங்கியது யாருடைய ஆட்சி காலத்தில் ருத்ராம்பால் ஆட்சி காலத்தில் யாருடைய காலத்தில் கபூர் வாரங்கள் மீது படையெடுத்தார் பிரதாபருத்துனன் காலத்தில் மாலிக் கபூர் காகதியர்கள் மீது படையெடுத்த ஆண்டு என்ன கிபி ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்பது கியாசுதீன் மகன் உளுகான் எந்த ஆண்டில் வாரங்களை தாக்கி பிரதாபருத்தனரை சிறைபிடித்தார் விடை கிபி ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு முதல் மூன்றும் சரின்னா எது தவறானதா இருக்குன்னா கடைசிதான் காகதிய அரசின் கடைசி அரசர் விநாயகத்தேவன் ஆமா காகதி அரசின் கடைசி அரசர் விநாயகத்தேவன் தான் இவர் பாமினி சுல்தான் முதலாம் முகமது ஷா என்பரை கொன்றார் என்பது தவறானது ஏன் அப்படின்னா அந்த யுத்தத்தில் முகமது ஷா விநாயக தேவனை தோற்கடித்தார் ஆகவே இந்த பாயிண்ட் தப்பானது கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்களில் ஆப்ஷன் ஃபோர் மற்றும் தவறானது முகமது பின் துக்லக் வாரங்களை கைப்பற்றிய வருடம் என்ன இடை கிபி ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு ஆயிரம் தூண் ஆலயம் கட்டியவர்கள் யார் காகதியர்களை பற்றி கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி ஆயிரம் தூண் ஆலயம் கட்டியவர்கள் யார் விடை காகதியர்கள் விநாயகத்தேவன் யாரால் கொல்லப்பட்டார் அந்த கேள்விக்கு தான் பதில் விநாயகத்தேவன் முதலாம் முகமது ஷாவை கொல்லவில்லை முதலாம் முகமது ஷா தான் விநாயகத்தேவனை கொன்னார் ஆகவே விநாயகத்தேவன் யாரால் கொல்லப்பட்டார் என்று கேட்டால் முதலாம் முகமது ஷா அடுத்து காகதியர்கள் பற்றி சில முக்கியமான குறிப்புகள் பார்க்கலாம் காகதியர் மரபை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் புரோலா அவர்கள் முதலாம் பிரகாபத்ரனுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கணபதி கணபதிக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் கணபதியினுடைய மகள் ருத்ராம்பாள் அவர்கள் ருத்ராம்பால் என்ன பண்ணாங்கன்னா தனது பேரன் இரண்டாம் பிரகாபத்ரனுக்கு தனது ஆட்சியை விட்டு கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ருத்ராம்பால் இந்த ருத்ராம்பால் காலத்திலே தான் நாடு அமைதியாகவும் வளமாகவும் இருந்ததுன்னு நம்ம கேள்வியில் பார்த்தோம் பிறகு மாளிக்கப்பூர் வாரங்களை கைப்பற்றிய ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூன்று யாருடைய படையெடுப்பால் காகதீய வம்சம் அழிந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் முகமது ஷா அவர்களுடைய படையெடுப்பால் காகதீய வம்சம் அழிந்தது முதலாம் முகமது ஷா அடுத்தது இந்த காகதீயர்கள் பற்றி மிக முக்கியமான அடுத்த குறிப்பு கோகினூர் வைரம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் கொல்லூர் அது யாருடைய காலத்தை சார்ந்ததுன்னா காகத்தியர் காலத்தை சார்ந்தது எந்த நதிக்கரையில் கோகினூர் வைரம் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நதிக்கரையில் இதுவரையும் நம்ம பார்த்தது காகத்தீயர்கள் பற்றிய கேள்விகளையும் அதற்கு பிறகு அவர்களுடைய காலத்தை பற்றிய மிக முக்கியமான குறிப்புகளையும் பார்த்தோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற கேள்விகள் யாதவர்களை பற்றியது கிபி பன்னெண்டிலிருந்து கிபி பதினாலாம் நூற்றாண்டுகளில் தேவகிரியை ஆண்டவர்கள் யார் தேவகிரியை ஆண்டவர்கள் என்று சொன்னாலே யாதவர்கள் என்பது சரியான விடை பின்வருவற்றுள் யாதவர்களை பற்றிய தவறான தகவல் எது விடை முதல் பாயிண்ட் படிக்கலாம் யாதவர்கள் தங்களை விஷ்ணு பகவானின் வழி வந்தோர் என கூறினர் பார்க்குறதுக்கு சரி மாதிரியே தெரியும் ஆனால் விஷ்ணு பகவானின் வழி வந்தோர் என அவங்களுக்கு சொல்லலை கிருஷ்ண பகவானின் வழி வந்தோர் தான் அவங்க சொன்னாங்க ஆகவே ஆப்ஷன் ஏங்கிறது தவறாக இருக்குங்க விஷ்ணு பகவானின் வழி வந்தோர் அல்ல அவர்கள் கிருஷ்ணனின் வந்தோர்கள் அதற்கு பிறகு நீங்கள் பார்க்குற இந்த மூன்று ஆப்ஷன்களும் சரியானவை நாசிக் முதல் ஐதலாபாத் அதாவது தேவகிரி வரையில் உள்ள செவுனா பகுதியை ஆட்சி செய்ததால் யாதவர்களை செவுடர்கள் என்றும் அழைக்கலாம் இவர்களின் முன்னோர்கள் ராட்டுக்கூடர்களிடமும் பிற்கால மேலை சாளுக்கியர்களிடமும் குருநில அரசர்களாக இருந்தனர் இதுவும் சரியானது யாதவர் மரபின் மிகச்சிறந்த மன்னர் யாருன்னா சிங்கனா இதை கூட தனியாக கேள்வி கேட்கலாம் இல்லையா யாதவ மரபின் மிகச்சிறந்த மன்னர் சிங்கனா பின் வருவனவற்றுள் தவறான இணையை காண்க இதில் தவறான இணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கனா என்பவர் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழிலிருந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூன்று வரை இந்த தொடர்பு இருக்கு இல்லையா இது தவறானது ஆகவே இந்த கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் டி தேவகிரி கோட்டையினை கட்டியவர்கள் யார் விடை யாதவர்கள் தேவகிரின்னு சொன்னாலே யாதவர்கள் தான் அவங்க மைண்டுக்கு வரணும் ஏன்னால் நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் தேவகிரி சம்மந்தமாக யாதவர்களுடைய வரலாறு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு யாதவர்களுக்கு இன்னொரு பேர் என்ன செவுணர்கள் அடுத்து இந்த யாதவர்களை பற்றிய இன்னும் மிக மிக முக்கியமான குறிப்புகளை பார்க்கலாம் யாதவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான குறிப்பு யாதவ மரபின் இறுதி மன்னர் யார் விடை ராமச்சந்திர தேவா ராமச்சந்திர தேவாவை வென்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அலாவுதீன் கில்ஜியின் மகன் பெயர் என்னன்னா முபாரக்கு ஹரபாலர் என்பவர் அலாவுதீன் கில்ஜிக்கு எதிராக போர் தொடுத்தார் அலாவுதீன் கில்ஜியின் மகன் ஹரபாலரை கொன்றான் அலாவுதீன் கில்ஜியின் மகன் பேர் என்ன முபாரக் முபாரக் தான் ஹரபாலரை கொன்றவர் யாதவர்களை பற்றிய அடுத்த மிக முக்கியமான குறிப்பு அறிவியலையும் வானவியலையும் ஆதரித்தவர்கள் யார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம் அறிவியலையும் வானவியலையும் ஆதரித்தவர்கள் யார்னா யாதவர்கள் தக்காண அரசுகள் அலாவுதீன் கில்ஜி காலத்தில் முடிவடைந்தது அலாவுதீன் கில்ஜி என்பவர் யாதவர்கள் ஆட்சிக்கு முடிவு கட்டினார் தக்காண அரசுகள் அலாவுதீன் கில்ஜி காலத்தோட முடிவுற்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் உதவுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு உதவுங்க இந்த வீடியோ குறித்து உங்களது மேலான கருத்துக்களை நாங்கள் தெரிந்து கொள்ள கமெண்ட் பண்ணுங்கள் மேற்கொண்டு சேனலில் வரப்போகிற வீடியோகளை நீங்கள் உடனே பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே தெரிய வரணுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் அனைவரும் போட்டித் தெருவிலில் வெற்றி அடைய இடி டபிள்யூ அகாடமி உங்களை வாழ்த்துகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்